அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். இறை வார்த்தை நமக்கு தரப்பட்ட அற்புதமான அருமருந்து, கேட்போம், அதன் பலனை பெறுவோம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆணி மாதத்திலே 5ஆம் நாள். பொது காலத்தினுடைய 11வது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு பவுலடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய 2வது மடலிலிருந்து இப்பொழுது செல்வி அமளி பாத்திமா அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம். ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, என் அறிவீனத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். உங்களிடம் யாராவது வந்து, நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஓர் இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஓர் ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால், நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன். நான் நாவன்மையற்று இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா? நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியிலுள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என கடவுளுக்கு தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீது ரசரது திருப்பாடல் 111. செல்வி கெனிஷா அவர்களோடு சேர்ந்து திருப்பாடலை சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 111. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை.
அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை. அல்லேலுயா, அல்லேலுயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையை அழைக்கிறோம். அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 6:7 அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது பிற இனத்தவரை போல பிதட்ட வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களது தேவையை உங்களது தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்களது விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்களது குற்றங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்த்துகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்க. இந்த நாளிலே நாம் படிக்க பார்த்த பவுலடிகளாருடைய வாக்கிலே அறிய வேண்டிய ஒரு உண்மை, ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை என்று கூறுகின்றார். பணியாளர்கள் தங்களது பணி வாழ்விலே ஊதியம் எதிர்நோக்கி அல்லது கைமாறு எதிர்நோக்கி தங்களது இறை பணியை ஆற்றுவார்களேயானால் எனக்கு என்ன பலன் உண்டு, எனக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு மண்ணுலகினுடைய மாந்தர்கள் எண்ணுவது போலவே ஊதியம் எதிர்நோக்கி செயல்படுவார்களேயானால் அந்த ஊழியம் உண்மையாய் அமையாது என்பதுதான் ஆண்டவர் பவுலடிகளார் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடமாக இருக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே பற்றாக்குறை இருக்குமா என்றால், இன்றைக்கு இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி சூழலிலே நிச்சயமாய் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும் என்பதிலே மாற்று இல்லை. ஆனால் தேவையை நாம் சுருக்கி கொண்டு இருப்பதிலே இன்பம் கண்டு பயணிப்போமேயானால் நிச்சயமாக நாம் பலம் பெற முடியும், வளமடைய முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நாம் உங்களிலே எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை என்று கூறுகின்ற வாக்கை சற்றே ஆழமாய் எண்ணி பார்ப்பது நல்லது. ஏனென்றால் பிறருடைய சுமைகளை இறக்கி வைக்கவே ஆண்டவர் பணியாளர்களை உலகெங்கும் சென்று நற்செய்தியை போதியுங்கள் என்று கூறுகின்றார். எனவே பிறருக்கு சுமையாய் இருப்பது என்பது உண்மையான பணியாளர்களுக்கு அழகில்லை. அவர்களது சுமைகளையெல்லாம் வேண்டுதலின் மூலமாக அவர்களிடமிருந்து அகற்றி அவர்களை விடுதலை பெறச் செய்வதுதான் ஆண்டவருடைய வழியாக அவருடைய பணியாக இருந்தது என்பதை நாமும் அறிந்து செயலாற்றவே அழைக்கப்படுகின்றோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம். சிறப்பாக பணியாளர்களுக்காக இந்த நாளிலே
மன்றாட விழைவோம். அதன் வழியாக நிறையருளை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். தொடர்ந்து நேயர்களே, எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க வரவேற்கின்றேன். ஆமென்.